ஓப்பனிங்ல ஏதோ சம மேட்டர் சொன்னீங்க, என்ன அது? நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். பாரதி கல்யாணம் பண்ணும் போது 7 வயசு, காந்தி கல்யாணம் பண்ணும் போது 13 வயசு, நேரு கல்யாணம் பண்ணும் போது 16 வயசு. இதுலேருந்து என்ன புரியுது தெரியுமா? சின்ன வயசுலே கல்யாணம் பண்ணுறவங்க பேர் தான் சரித்திரத்தில் வருது. இப்போ புரியுதா நம்ம பேர் ஏன் சரித்திரத்தில் இல்லைன்னு? ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கேட்டாங்களாம், ஏன் பார்வதி சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொன்னாராம், சிவபெருமான் கலர் கலராக துணி யூஸ் பண்ணாதனால அவங்களுக்கு துணி துவைக்கிற வேலையில் அவர் தலையில் எப்பயுமே சந்திரன் இருக்கிறதுனால வெளிச்சமாகவே இருக்கும், எலக்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லை. அவரோட சடமுடியில் கங்கை நதி ஓடுறதுனால தண்ணி பிரச்சனை இல்லை. அவர் பச்சை காய்கறி சாப்பிடாதனால சமைக்கிற வேலையும் இல்லை. அவருக்கு அம்மா அப்பா இல்லாதனால மாமியார் கொடுமையும் இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்ட டீச்சர் மயக்கம் போட்டு விழுந்தவங்க எழுந்திருக்கவே இல்லையா. இவரை பாருங்க, இவர் பேர் செவ்வாய், 14 கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறாரு. இவரோட தொழில் கல்யாணத்தை நிறுத்துறது. அவன் எப்படியெல்லாம் லவ் பண்ணுறாரு பாருங்க, எனக்கும் வந்து சேர்ந்துருக்கு பாரு. 6 நாளும் சண்டை தான் வருது. ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒன்னு நான் புடிச்சு கொடுத்துறேன். கண்ணடித்தேன், அவன் மயங்கவில்லை. கல்லால் அடித்தேன், அவன் மயங்கி விட்டான். சாரி, அவசரத்துக்கு இந்த கல் தான் கிடச்சிது. கவிதை, நாங்களும் சொல்லுவோம் இல்லை. ஒரு பொண்ணு சந்தோஷமாக வாழணும்னா அவங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லைங்க. தன்னை உயிருக்குயிராய் நேசிக்கிற ஒரு நல்ல ஆண் மகனின் அன்பு இருந்தால் மட்டும் போதும். தேடி போகிற அன்புக்கும் தேடி வர அன்புக்கும் சின்ன வித்தியாசம்தான். தேடி போகிற அன்பு டைம் இருந்தால் மட்டும்தான் பேசும், ஆனால் தேடி வர அன்பு கால நேரம் தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்கும். அதுதாங்க உண்மையான அன்பு. ஒரு அம்மா தன்னோட மகனை வளர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 20-22 வருஷம் பாடாப்படுறாங்க. ஆனால் ஒரு பொண்ணு 20 செகண்டில் அவனை லூஸ் ஆக்கிட்டு போயிடுறான். சொந்தக்காரங்களெல்லாம் வாட்ஸ்அப் லிஸ்டில் வச்சுட்டு சொந்தக்காரங்களே நம்பாதீங்க அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டால் செம்ம காமெடியாக இருப்பாங்க. நீங்க கையும் காலம் வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா நான் ஏன் பிறக்கிறேன்? என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.